வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எல்கேஜி சமையல். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவலை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவலுக்காக 1/4 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை 1 விசில் வச்சு குக்கரில் இறக்கிக்கலாம். சேப்பங்கிழங்கு 1 விசில் விட்டு எடுத்து அது ஆறினதும் தோலை உரிச்சிட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். 1/3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. 1 சின்ன ஸ்பூனில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தும் பொரிஞ்சிடுச்சு. இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ காயை சேர்த்துக்கோங்க. ஒரு கலரு கலரு விட்டுட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ கலரிக்கலாம். அடிக்கடி மூடிய தொடர்ந்து கலரி எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, சேப்பங்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, நல்லா மொறுமொறுன்னு இருக்குங்க. இது நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.